திண்டுக்கல் நகரம் கடந்த 6 நாட்களில் நடந்த தொடர்ச்சியான கொலைகள் மூலம் பரபரப்பாக உள்ளது. சமீபத்தில் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி இர்ஃபான் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனால் நகரம் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கும் நிலையில் இன்று மீண்டும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இர்ஃபான் தனது நண்பர் முகமது அப்துல்லாவுடன் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது மர்ம நபர்கள் இருவரையும் வெட்டி தாக்கினர். இதில் இர்ஃபான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் அப்துல்லா உயிர் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து இர்ஃபானின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுவரை திண்டுக்கல்லில் 4 கொலைகள் நடந்துள்ளன. 25ஆம் தேதி ரவுடி ஹேம தயாளவர்மன், 26ஆம் தேதி திமுக பொருளாளர் மாசி, 28ஆம் தேதி இர்ஃபான் மற்றும் இன்று ரஞ்சித் என மொத்தம் 4 கொலைகள். இவை பொதுமக்களில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல் கண்காணிப்பாளராக பிரதீப் நியமிக்கப்பட்ட பிறகு திண்டுக்கல்லில் சட்டவிரோத நடவடிக்கைகள் கட்டுக்குள் வந்தாலும் தற்போது பெயருக்கு மட்டுமே காவல் கண்காணிப்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழிக்கு பழி கொலைகளை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை அவசியம் என கோரிக்கை எழுந்துள்ளது.